நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு ராகு தோஷ பரிகாரங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது நவ கிரகங்களில் மகாசக்தி பெற்ற சாயா கிரகங்களான ராகு மற்றும் கேது கிரகங்கள் சுபகிருத வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி, அதாவது 8/10/2021 ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி 3:41 இப்போது சந்தரித்து வருகின்ற மேசம் மற்றும் துலாம் ராசியை விட்டு விலகி மீனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். இவர்கள் பேர்ச்சி வருகின்ற தமிழ் விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை மீனம் மற்றும் கன்னிராசியில் அமர்ந்திருக்கப் போகிறார். ஆகையால் இந்த ராகுகேது பேர்ச்சியின் விளைவாக இந்த பரிகார ராசிகளான மேசம், மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு ராசிக்காரர்கள் இந்த ராகுகேது பரிகாரத்தை நீங்கள் செய்து நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும். இந்த ராகு என்பது மனித தலையும் நாக உடலும் கொண்ட ராகுவின் பிறப்பு வரலாறாகும். இது ஒரு சுவையான வரலாறாகும். விப்ரசித்தி என்ற மன்னனுக்கும் சிம்ஹை என்ற அசுரகுல பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவர்தான் இந்த ராகு பகவான். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அசுரனாகிய ராகு தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு தேவர்கள் வரிசையில் உட்கார்ந்து மகாவிஷ்ணுவிடமிருந்து அமுதத்தை பெற்றுக்கொண்டார். அதை வாங்கி குடித்தும் விட்டார். இந்த உண்மையை அறிந்த மகாவிஷ்ணு கையில் இருந்த அகப்பையை அவன் மண்டையிலே அடித்தார். இதன் விளைவாக தலைவேறு முண்டம் வேறு என்று துண்டாகி விழுந்தது. ஆனாலும் அமுதம் உண்ட மகிமையினால் தலைப்பகுதியில் உயிர் இருந்தது. ராகுவும் தனது தவறை உணர்ந்து வருந்தி மன்னிப்பு வேண்டினார். இதனால் மனம் இறங்கிய இந்த ராகு பகவான் பாம்பின் உடலை அவனுக்கு கொடுத்து அவனை ஒரு நிழல் கிரகமாக மாற்றினார். தலைப்பாம்பு உடலை கொண்ட கரிநிறம் உடைய ராகுவும் உடல் 5 பாம்பு தலையை கொண்ட சிவப்பு நிறம் கொண்ட கேதுவும் ஆயிற்று. இவ்வாறு தான் இந்த நிழல் கிரகங்கள் ஏற்பட்டன. இந்த ராகுவின் அமைப்பு ஒரு ஜாதகருக்கு சரியாக அமைந்திருந்தால் மட்டுமே தந்தை வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் சரியாக பிரச்சனை இல்லாமல் வந்து சேரும். இல்லாவிட்டால் கோர்ட்டு கேசி என்று பல வருடங்கள் இழுத்து கொண்டு போகும். வரவேண்டிய சொத்துக்கு பதிலாக இருக்கும் சொத்துக்களை இழக்க வேண்டிய அவலம் ஏற்படும். ராகு சரியான இடத்தில் இல்லாவிட்டால் திருமணம் தள்ளி போகும். கிட்ட வருவது போல தோன்றினாலும் திருமணமான எட்டாத கனியாகும். மேலும் திருமணம் ஆனவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தவறான சிற்றின்ப நாட்டம் ஏற்படும். பெயரும் புகழும் கெட்டுப்போகும். துர்பாக்கியம் உண்டாகும். சட்டத்தினால் தண்டனை கிடைப்பது, தொழில் எதிர்பாராத நஷ்டம் ஏற்படுவது, அடிக்கடி இடமாற்றம் செய்வது, குடும்பத்தில் பிரிவது, வீண் பழியினால் மனம் அமைதி இழந்து தவிப்பது, மன விரக்தி ஏற்படுவது போன்ற ஏகப்பட்ட தொல்லைகளை இந்த ராகு அமைப்பு என்பது சரியில்லை என்றால் ஏற்படுவது உறுதியாகும். இது போன்ற தொல்லைகளில் இருந்து தப்ப வேண்டுமானால் ராகு தோஷம் போக வேண்டும். அதற்கு சில வழிகள் உள்ளன. ராகுவுக்கு என்று தனியாக ஒரு காலம் இல்லை. ஆகவே சனிக்கிழமை காலை 6:30 மணிக்கு, அதாவது 6:15 முதல் 6:45 அகல் விளக்கை வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வைக்கவும். பிறகு தினந்தோறும் குளித்துவிட்டு துர்க்கை காயத்ரி மந்திரத்தை சொல்லவும். செவ்வாய்க்கிழமையில் ராகுகால நேரத்தில் 5 அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி துர்க்கையை வணங்கவும். எலுமிச்சை தீபம் வீட்டில் ஏற்றக்கூடாது என்பது பெரியோர் வாக்கு. கோயிலில் உள்ள துர்க்கையை வணங்கி அவளிடம் 3 எலுமிச்சம்பழங்களை வைத்து வழிபட்டு அதை திரும்பி வாங்கி கொண்டு வந்து சாறு வழிந்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் குடிக்க வேண்டும். இந்த ராகு பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் செய்துவிட்டு நீல வஸ்திரம், கோவேதகம் மணி, நீல மந்தாரை ஆகியவற்றினால் அலங்காரம் செய்து இந்த ராகு மந்திரங்களை ஓதி அருகம்புள்ளினால் யாகத்தியை எழுப்பி உளுந்து தானியம், உளுத்தம்பருப்பு பொடி மற்றும் உளுத்தம்பருப்பு பொடி கலந்த அன்னம் ஆகியவற்றை ஆகுதி செய்து செய்ய வேண்டும். பிறகு அர்ச்சனை செய்து தூப தீபங்கள் காட்டி பிரார்த்தனை செய்து வழிபட்டால் ராகு தோஷங்கள் நீங்கும். முடியும் போது உளுந்து சாதத்தை துர்க்கைக்கு நைவேத்தியம் செய்து அதை பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். பசுவுக்கு கடலை போட்டோ அல்லது அகத்திக்கீரையோ வாங்கி கொடுங்கள்.
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று துர்கையை மனமொன்று பக்தியோடு வழிபட்டு வர வேண்டும். பண வசதி இருந்தால் கோமேதக கல் டாலராக வாங்கி அணிந்து கொள்ளலாம். வசதி இல்லாதவர்கள் கோமேத கணபதியை உள்ளன்போடு வழிபட்டு வருவது நல்ல விமோசனத்தை கொண்டு வரும். ஒரு சிறிய கருங்கல்லை எப்போதும் கையில் வைத்திருப்பது ராகு தோஷத்திற்கு மிக எளிமையான பரிகாரமாகும். அதேபோல் வருடத்திற்கு ஒரு முறையாவது பட்டீஸ்வரம் சென்று துர்கையை வழிபட வேண்டும். திருநாகேஸ்வரம் சென்று ராகுவிற்கு ராகுகால அபிஷேகம் செய்துவிட்டு வருவது சிறப்பான பலன்களை தரும். ஆகையால் இந்த பரிகார ராசிகளான மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு ராசி நேயர்கள் இந்த ராகுக்கேது பரிகாரங்களை செய்து கொண்டு நீங்கள் நலம்போடும் வளம்போடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.